வணக்கம் அன்பு நண்பர்களே. முத்திரைத்தாள் ஸ்டாம்ப் பேப்பர் நம்ம இடத்துல வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தர் அது போயப்படும். கண்டிப்பாக அரசாங்கம் கருவூலம் மூலயமா 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 5000 ரூபா, 20000 ரூபா, இந்த 25000 ரூபா, இந்த ஒரு 11-12 விதமான ஸ்டாம்ப் பேப்பர்களை அரசாங்கம் வந்து நம்ம கொடுத்து உபயோகப்படுத்த சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொரு சொத்து வாங்கும் போதுமே, ஒவ்வொரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வேணுகிற பத்திர பேப்பர் வாங்கி நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த முத்திரைத்தாள் அப்படிங்கிறது வந்து ஸ்டாம்ப் பேப்பர் தமிழில் வந்து முத்திரைத்தாள் புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு எதிர்பார நேரத்தில் வந்து நம்ம அதை வாங்கி வச்சுருப்போம், உபயோகப்படுத்தாமல் வச்சுருப்போம், அது கடங்க டைப் பிடிச்சிருப்போம், அதை ரிஜிஸ்ட் பண்ணாமல் விட்டுருப்போம், இல்லை வந்து ஒரு கிழிஞ்சிருக்கலாம், வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கிழிஞ்சிருக்கலாம், டைப் படிக்கும்போது தவறுதலாக அடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பேரை மாற்றி போட்டு ஒரு சொதப்பலாக இருக்கலாம், ஒரு மோசமாக இருக்கலாம், ஏதாவது வரும்போது வழியில் கீழே விழுந்து ஏதாவது கசங்கி இருக்கலாம், இந்த மாதிரி அதெல்லாம் அது உபயோகப்படுத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடும். அதாவது இந்த 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அதுவே மிக மதிப்புள்ள பணம் தான், அது வரை நம்ம யாரும் கண்டுக்க போகிறதில்ல, அதுக்கு மேலே வேற வாங்கி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா, 5000 ரூபா, 25000 ரூபா இந்த பேப்பர்லாம் கிழிஞ்சிருச்சோ அல்லது உபயோகப்படுத்தாமல் போயிட்டோம்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப ரிஸ்க்கு. இதை எப்படி நம்ம வந்து திருப்பி பணமாக பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ சொல்கிறேன், பாருங்கள், வீடியோ முடிச்சு போடுங்க. என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் வாங்கிட்டீங்க, அந்த பேப்பரை வந்து நீங்கள் டைப் அடித்து எழுத, ஏதோ நான் சொன்ன பிரச்சனால எதை வந்து நமக்கு வேண்டாம், இதை வந்து உபயோகப்படுத்த முடியாது, இதை திருப்பி கொடுத்துட்டு நம்ம பணமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல அந்த பேப்பர் யார்கிட்ட வாங்கினீங்களோ முத்திரைத்தாள் விற்பனையாளர் ஒருத்தர் வாங்கியிருப்பீங்க, அவர்கிட்ட போய் ஐயா இந்த முத்திரத்தை உங்கள்கிட்ட வாங்கினேன், எனக்கு வந்து இது இப்படி இந்த காரணத்தால் இது வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியாமல் போச்சு, எனக்கு வந்து இந்த பணமாக திருப்பி வாங்கணும், இதுக்கு வந்து உங்களோட ஒப்புதல் கடிதம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெடிமேட் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த இப்போ ஒரு என்ன பேர் வச்சுக்கலாம், ஒரு இளங்கோன்னு வச்சுக்கலாம், இளங்கோங்கிறவர் எங்கிட்ட வந்து கார்டு வாங்கின முத்திரைத்தாள் வாங்கினார், அந்த முத்திரைத்தாள் வந்து என்னால் வந்து அவங்களால உபயோகப்படுத்த முடியல, இது எங்கிட்ட தான் வாங்கினாங்க, நான் இதுக்கு உண்டான பணம் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க திருப்தி, ஆகவே இந்த முத்திரைத்தாள் கொண்ட இளங்கோவுக்கு வந்து நம்ம பணத்தை திருப்பி தரக்கு எந்த விதம் ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். அது கூட நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும், அனுப்புனர் பெருநர் போட்டு ஐயா வணக்கம் இந்த மாதிரி மாவட்ட பதிவு வழக்கு எழுதணும், ஐயா வணக்கம் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து முத்திரத்தில் வாங்கினேன், எனக்கு வந்து அந்த முத்திரத்தில் இந்த காரணத்தினால உண்மையான காரணமாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான காரணமாக இருக்கணும், நீங்கள் வந்து இதனால் உபயோகப்படுத்த முடியாமல் போச்சு, நான் எனக்கு வந்து இந்த முத்திரத்தில் போன பணத்தை திருப்பி தன்மை கேட்டுக்கொள்கிறேன், இதற்கு ஏதாவது கட்டணம் விதித்தால் அதையும் சில தயாராகிறேன் அப்படின்னு வார்த்தை எழுதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கூட லெட்டர் கூட கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட வங்கி கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி நம்பரோடு எழுதணும், எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு 15 நாள் அவங்களோட வேலைப்பிழவு பொறுத்து, ஒரு 20-30 நாள், ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அந்த முத்திரத்தில் ஆய்வு பண்ணி அவங்க ஏதாவது ஏதாவது ரிஜிஸ்டர் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ஏதாவது பயன்படுத்திருக்காங்களான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து 30 நாளுக்குள்ளே உங்கள் வங்கி எனக்கு திருப்பி தருவாங்க, இதற்கு வந்து 20-30% பணம் பிடித்தம் செய்து கொள்வார்கள் நடைமுறை கட்டணம் சொல்லிவிட்டேன். இப்போ 1 லட்சம் ரூபா பத்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 80000 ரூபா உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது, இது கவனிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி உங்களோட பழைய முத்திரத்தில் ஏதாவது உபயோகப்படுத்தி அதை யூஸ் பண்ணாமல், அதாவது அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் சொன்ன வழிமுறை பயன்படுத்தி நீங்கள் திரும்பி வாங்கிக்கொள்ளலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திக்கும்படி விடைபெறுவது சரவண பிரகாஷ், திருப்பூர்.